நேற்று பார்த்தீங்கன்னா மும்பையில் பயங்கர காத்தோட புழுதி புயல் அடிச்சிருக்கு. புழுதி புயல் அடித்ததுக்கும் நான் இந்த வீடியோ பேசுகிறதுக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு அலட்சியத்தினால 14க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு, 100க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அப்படி என்ன அலட்சியம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அடித்த புழுதி புயலில் ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட் சரிஞ்சு விழுந்து தான் இந்த 14 பேரும் உயிரிழந்திருக்காங்க. ஒரு புயல் அடிக்கிறதுனால இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதெல்லாம் சாதாரணதானு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு அலட்சியத்தினாலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறினதுனால நடந்த ஒரு விபத்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கண்களில் கண்ணீரை வர வைக்கும். பாவம், இந்த மக்கள் என்ன தவறு செஞ்சாங்க. யாரோ செஞ்ச தவறுக்காக இவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்ததுனால இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறோம். பட் இதே மாதிரி நிறைய தவறுகள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. அதை சரி செய்யலைனா இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்கதான் போகுது. வாங்க, இந்த விபத்து எப்படி நடந்தது, எதனால் நடந்தது, எங்கே நடந்ததுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் புகழ். வெல்கம் பேக் டு வில்லேஜ் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ஆரஞ்ச் அலர்ட் விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்று பயங்கரமாக அடிக்கணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று அவங்க எதிர்பார்த்ததை விட மும்பையில் பயங்கரமாக காற்று அடிச்சிருக்கு. அதுவும் வெறும் காற்று மட்டும் அடிக்கலை, அங்கேருந்து புழுதிகள்லாம் கிளம்பி பயங்கரமான ஒரு புழுதி புயல் வீசியிருக்கு. 60-70 கிலோமீட்டர் வேகத்துக்கு காற்று அடிச்சிருக்கு. இதை யாருமே அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அங்கே ஆரஞ்ச் அலர்ட் தான் விட்டுருந்தாங்க. இதை யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மக்கள் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே மும்பையில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்கில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. ஏன்னா காற்று அங்கே பயங்கரமாக வீசியிருக்கு. சோ பெட்ரோல் பங்க் அடியில நம்ம தஞ்சம் அடைஞ்சோம்னா மேல இருக்க ரூஃப் வந்து நம்மள பாதுகாக்கும்னு சொல்லி அங்க தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க 100க்கும் மேற்பட்ட மக்கள். அந்த பெட்ரோல் பங்க் உள்ள இருந்த மக்கள் பாத்தீங்கன்னா, நமக்கு மேல ஒரு ரூஃப் இருக்கு, இது நம்மள பாதுகாக்கும்னு சொல்லி தான் அங்க போய் இருந்திருக்காங்க. பட் ஒரு சோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியல அந்த பெட்ரோல் பங்க்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருந்திருக்குன்னு. அந்த பெட்ரோல் பங்க்கு மேலே இருந்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு தானே, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு கிடையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ராட்சச அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு. அதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 260 டன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை அங்கே வைக்கிறதுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கலைன்னு சொல்லப்படுது. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி அங்கே இருக்க சிட்டி கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை எடுக்க சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. பட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி அதை அலட்சியப்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ண அளவை விட 9 மடங்கு பெருசாக இருந்திருக்கு. கவர்மெண்ட்டிருந்து பர்மிஷன் இல்லாமல் கவர்மெண்ட் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி ஒரு ராட்சச பேனர் வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொன்ன ஆர்டரையும் அவங்க மதிக்காமல் இருந்திருக்காங்க. புயலுக்காக பெட்ரோல் பங்க்ல ஒதுங்கிட்டு இருந்த அந்த மக்களுக்கு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறி அந்த இடத்துல வைக்கப்பட்ட பேனர் நேற்று நடந்த புழுதி புயலில் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த பெட்ரோல் பங்க் மேலே அப்படியே சரிஞ்சு விழுது. அதோட வெயிட் கிட்டத்தட்ட 206 டன் இருக்குங்கிறாங்க. பாவம், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ரூல்ஸை மீறினதுனாலையும் அவங்களோட வருமானத்துக்காகவும் அவங்களோட அலட்சியத்தினாலையும் கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. நேற்று ஈவினிங்லேருந்து ரெஸ்கியூ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கீழே இருக்கிறது பெட்ரோல் பங்க்குங்கிறதுனால ரெஸ்கியூ பண்ணுறது மிகவும் சவாலாக இருக்குது. ஏன்னா நம்ம கேஸ் வெல்டிங் போன்ற ஹைலி எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ண முடியாது. ஏன்னா எப்போ பெட்ரோல் பங்க் வெடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சேஃபாக தான் ரெஸ்கியூ பண்ணிட்டுருக்காங்க. அதனால் ரெஸ்கியூ பண்ணுறதுலேயும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்த ரிப்போர்ட் படி 14 பேர் உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சிருக்காங்க. இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். என்ன கேட்டால் இந்த ஒரு விபத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீறினதும் அந்த கம்பெனியோட அலட்சியமும் தான். இந்த ஒரு விபத்து இப்போ நடந்ததுனால நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரியான தவறுகளும் அலட்சியங்களும் நம்மளை சுற்றி நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் யார் எப்போ கேள்வி கேட்க போகிறாங்க? இதே மாதிரி இன்னொரு விபத்து நடந்தால் தான் கேள்வி கேட்க போகிறோமா? இந்த ஒரு இன்சிடென்ட் இப்போ நடந்ததுனால இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுகிறோம். பட் இதே மாதிரி நிறைய தவறுகள் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. அதை சரி செய்யலைனா இதே மாதிரி மிகப்பெரிய ஒரு விபத்து நடக்கதான் போகுது. இப்போ வரைக்கும் இந்த விபத்தையும் நடந்தது தெரியாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குன்னு தெரியாமல் இருக்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.